பொதுக்காலத்தின் 17ஆம் வாரம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய இரக்கமும் அருளும் தொடர்ந்து இருக்க, சந்ததி சந்ததியாயிருக்க வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த மோசே பாளையத்திற்கு வெளியே கூடாரத்தை தூக்கி செல்வதும், பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம். விடுதலை பயணம் 33வது அதிகாரம். நேரம் இருந்துச்சுன்னா அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்க வாசிக்கணும். அந்த காலத்தில் எங்க ஊர்ல சர்க்கஸ் போடுவாங்க. சர்க்கஸ் போட்டா முதல்ல ஒரு டெண்ட் அடிப்பாங்க, அதுக்குள்ள இன்னொரு டெண்ட் அடிப்பாங்க. அந்த டெண்டுக்குள்ள தான் அந்த சர்க்கஸ் காட்டுறவங்கெல்லாம், அந்த சர்க்கஸ் எவ்வளவு நாளைக்கு அந்த ஊர்ல காட்டுறாங்களோ அவங்கெல்லாம் அதுல வாழ்வாங்க. இந்த கூடாரம் இறைவனுடைய வாழுகின்ற இல்லத்தை குறிக்கிறது. இட் இஸ் எ டுவெல்லிங் பிளேஸ். ஆண்டவருடைய வீட்டை குறிக்கிறது. இட் இஸ் எ ஹோம் ஃபார் காட். அந்த சந்திப்பு கூடாரத்தில் மோயிசன் செல்கின்ற பொழுது மக்களெல்லாம் அனைவரும் அவரை கூடார நுழைவு வாயில் எழுந்து நின்று, அவரவர் ஒவ்வொருத்தரும் டெண்ட் அடிச்சிருப்பாங்க. அதனாலதான் அந்த இஸ்ராயல் மக்களுக்கு கூடார திருவிழா என்று ஒன்று உண்டு, இன்றும் கொண்டாடுகிறார்கள். கூடார திருவிழா என்றால் இந்த இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்திலே வருகின்ற பொழுது தாங்கள் ஓய்வெடுப்பதற்கும் தங்குவதற்கும் கூடாரங்களை அடித்தார்கள். அந்த கூடார திருவிழா, அந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய கூடாரத்தின் வாயிலில் வந்து மோயிசன் இந்த ஆண்டவருடைய கூடாரத்திற்குள் நுழைவதை பார்ப்பார்கள். மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து, முதலே நம்ம சிந்தித்திருக்கிறோம், இந்த மேகத்தூணாகவும் நெருப்பு தூணாகவும் இறைவனுடைய பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்ளும், வழி நடத்தும், உடன் பயணிக்கும். ஆக இந்த இயற்கையில் உறைந்திடும் நம் இறைவன், இயற்கையில் வாழும் நம் இறைவன் அந்த மேகத்தூணாய் அங்கே எழுவார். இந்த நாட்கள்ல கோவாவில் நல்ல மழை, திடீர்னு மேகம் வரும், திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை வரும், ஆனால் மழை தான் அதிகம். அந்த மழை வருவதற்கு முன்னாடி அப்படியே கருமேகம் அப்படியே நகர்ந்துட்டு வரும் பாருங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது மோயிசனுடைய அந்த கூடாரம், அந்த மேல் நின்ற அந்த அனுபவம், மேகத்தூண் இறங்கி வந்து கூடார நுழைவு வாயில் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பார்கள். ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவதை போல் ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார். நல்லா பாருங்க, இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். இயேசு கிறிஸ்து அதைத்தான் அந்த யோவான் நற்செய்தியில், நான் உங்களை அடிமைகள் என்று அழைக்கவில்லை, நண்பர்கள் என்றேன். இட் இஸ் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடன் முகமுகமாய் பேசுவது போல மோசே ஆண்டவரிடம் பேசினார். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது
நம்முடைய பேச்சுவார்த்தை இறைவனோடு கொண்டிருக்கிற அந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்கிறது? 100% இன்னொரு யாராவது ஒரு புனிதர்கள் எழுதி வைத்ததை வாசிக்கின்ற அந்த பழக்கம்தான் நாம் இருக்குது. எல்லாரும் ஒரு சின்ன அதிகாலத்து ஒரு புஸ்தத்தை எடுத்துக்கிட்டு அதை திறப்பாங்க. இன்னைக்கு புதன்கிழமை, இன்னைக்கு இவருக்கு, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் புத்தகமாக வாசித்து முடித்த உடனே ஜெபம் முடிஞ்சிடும், வந்துடும். ஆனால் அவங்களுடைய உள்ள கடக்கைகளை ஆண்டவரிடம் ஒரு நண்பனைப் போல, ஒரு தாயைப் போல, ஒரு தந்தையைப் போல கருதி அவரிடம் பேசுவது கிடையாது. இங்கே பாருங்கள், ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போல ஆண்டவரும் முகமுகமாய் மோசையிடம் பேசுவார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களோடும் உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் முகமுகமாய் ஒரு தோழனோடு, ஒரு தோழியோடு பேசுவதைப் போல பேசுகிறார். ஒரு தோழனோடு தோழியோடு பேசுவது என்றால் அங்கே ஒரு புதுவிதமான உரையாடல் இருக்கா. ஹாய், ஹவ் ஆர் யூ டுடே? ஏ, எப்படி இருக்க இன்னைக்கு? நல்லா இருக்கியா? இன்னைக்கு நல்லா இல்லை? ஏ, கொஞ்சம் காசு இருக்கா? ஏ, கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர்கள் பேசுவது போல. ஆகையினால் ஆலய படிக்கட்டில் நுழைவு வாயில் நுழைகின்ற பொழுது இரு கரங்களை விரித்து, ஹாய் காட், கடவுளே எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், ஆனால் இருந்தாலும் நல்லா இல்லை. உடல் இன்னைக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கி, தலை சுத்துது, நெஞ்சு லேசாக வலிக்கு, முட்டி வலிக்கு, இடுப்பில் லேசாக பிடிச்சிருக்கு, என்ன செய்யறதுனே தெரியல. இருந்தாலும் ஒன்றை பார்க்காம என்னால் இருக்க முடியல, அதனால ஓடி வந்துட்டேன். உம்மோடு இருக்கணும் கொஞ்ச நேரமாவது அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் அண்ணா பேசினா, குழந்தை இல்லாத ஒரு தருவாயில் அவள் அழுது புலம்பினாள். அது வந்து அந்த ஏலி இறைவாக்கினருக்கு அது வந்து, ஏ என்ன இவ குடிச்சிட்டு புலம்புறாளே, குடிச்சிட்டு புலம்புறது மாதிரி தான் பேசணும் ஆண்டவரோடு. ஆண்டவர், ஒருவன் தன் நண்பரிடம் பேசுவது போல முகமுகமாய் பேசுகிறார். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல மவுத் டு மவுத் அப்படின்னா அந்த முகம் ரொம்ப அருகாமையில் இருக்கும், அருகாமையில் இருக்கும், தூரம் இருக்காது. ஆண்டவரிடம் முகமுகமாய் தரிசிக்கிறவர் தான் மோசே. அவ்வளவு அந்யோன்யமான உறவு. இன்னைக்கு பீடத்தெல்லாம் ரொம்ப தள்ளி வச்சிருக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல. ஒரு சில இடத்துல பீடங்களை எல்லாம் மக்கள் அருகாமையில் வைத்திருக்கிறார்கள். அந்த 16வது நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்தினுடைய பிரசன்னம், உண்மையான பிரசன்னம், அது இறை பிரசன்னம், அது மனித பிரசன்னம், அது ஆன்மாவோடும் உடலோடும் உயிரோடும் இரத்தத்தோடும் இருக்கக்கூடிய பிரசன்னம் என்று கருதி அவரை பின்னாடி கொண்டு போயிடுவாங்க. மக்கள் வந்து ரொம்ப தூரமாக இருக்கும். அப்படிப்பட்டவர் அல்ல நம் கடவுள். நம் கடவுள் முகமுகமாய் ஒரு நண்பனை போல பேசுகிறவர். ஆகையினால நம்முடைய உரையாடல், இறைவனோடு கொண்டிருக்கிற அந்த உரையாடல், ஒரு தாயிடம் பேசுவது போல, தந்தையிடம் பேசுவது போல, சகோதரனிடம் பேசுவது போல இருக்கணும். இந்த புக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கணும். அதெல்லாம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய நெஞ்சங்களில் இருந்து எழுந்த ஏக்கங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய நெஞ்சங்களில் இருக்கிற ஏக்கங்களை எவ்வாறு என்னைக்கு நீ பேச போற? இன்னைக்கு தான் பேசணும். ஆகையினால ஒவ்வொரு முறையும் மோயிசன் அந்த கூடாரத்திற்குள், இறைவன் வாழ்கின்ற அந்த பிரசன்னத்திற்குள், இறைவன் வாழ்கின்ற அந்த இல்லத்திற்குள் நுழைகின்ற பொழுது இறைவன் அவரோடு முகமுகமாய் ஒரு நண்பனை போல பேசுகிறார். சரி, அப்பொழுது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், அவர் செல்கையில் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன்,
அவர் பாருங்க, இரக்கமும் பரிவும், நம்ம எத்தனை தப்பு செஞ்சிட்டு அந்த ஆலயத்திற்குள் சென்றாலும் மன்னிக்கக்கூடிய இறைவன், யாரும் இல்லை என்று நம்முடைய துன்பத்தில் உலர்ந்தாலும் நம்முடைய துன்பத்திற்குள் இறங்குகின்ற தெய்வம், அதான் பரிவு. பரிவு என்றால் நம்முடைய துன்பத்திற்குள் இறங்குகிறவர். அதைத்தான் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே இந்த உலகம் படுகின்ற அந்த துன்பத்திற்குள் இறங்கிய தெய்வம், பரிவும் இரக்கமும் உள்ளவர், சினம் கொள்ள தயங்குபவர். ஆகையினால அவர் வந்து ஓ கோவப்பட்டுருவாரோ, இதை கேட்டால் கோவப்பட்டுருவாரோ, அப்படி பேசினா கோவப்பட்டுருவாரோ, இப்படி உக்காந்தா கோவப்பட்டுருவாரோ, அப்படி முட்டி போட்டால் கோவப்பட்டுருவாரோ, அங்கிட்டு திரும்பினா கோவப்பட்டுருவாரோ, எங்கிட்டு திரும்பினா கோவப்பட்டுருவாரோ, பிள்ளைங்க விளையாண்டா கோவப்பட்டுரு. கோவப்படாத கடவுள் நம் கடவுள். கோவப்பட்டாலும் அதை தாமதித்து கோவப்படுகிறவர், சினம் கொள்ள தயங்குபவர். அதுக்கடுத்து பாருங்க, பேரன்பு மிக்கவர், பெரிய அன்பு செய்யக்கூடியவர். எளிதான ஒரு சின்ன அன்பு இல்லை, ஏக்கா கொஞ்சம் சீனி இல்லை, கொஞ்சம் இன்னைக்கு காப்பி போடுறதுக்கு சீனி கொடுங்க அப்படின்னு பக்கத்து வீட்டில் கேட்டால் அவள் 5 கிலோ சீனி அள்ளி தாரான்னு வைங்களேன், அதுக்கு பேர் தான் பேரன்பு. 5 கிலோ சீனி அப்படியே அள்ளி, இப்போ தான் ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கேன், இதை பூரா நீ வச்சுக்கோ, காப்பி போடு, நான் பார்த்துக்கிறேன். பேரன்பு, பேரன்பு உள்ளவர், நம்பிக்கைக்குரியவர். இன்னைக்கு கல்யாணம் முடிக்கும் போது அந்த கையை பிடிக்கும் போது இவர் அப்படியே லேசா மேல தூக்கி பார்க்கும்போது நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்குரியவள். வாழ்நாள் முழுவதும் இவளை நம்பி வாழப்போகிறேன், வாழ்நாள் முழுவதும் இவரை நம்பி வாழப்போகிறேன். நம்பிக்கைக்கு உரியவர், இவரை நினைச்சு ஆத்துல காலை விடலாம், இவரை நினைச்சு எந்த காரியத்திலும் ஈடுபடலாம். கடைசி வரைக்கும் அசையாமல் நிற்கக்கூடியவர், அசையாமல் நிற்கக்கூடிய நம்பிக்கைக்குரியவர். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் பயப்பட தேவையில்லை, நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர். ஆகையினால நம்பிக்கைக்கு உரியவர். அதில் இன்னும் ஒன்று இருக்கு, அப்பொழுது அதில் 1000 தலைமுறைக்கு பேரன்பு கொள்பவர். எனக்கு பிறகு என் பிள்ளைகளை யார் பார்த்துக்கிட போகிறா? ஆண்டவர் பார்த்துக்கிடாரு. அவங்களுக்கு பிள்ளைக ஆண்டவர் பார்த்துக்கிட்டார். அவங்களுக்கு பிறகு ஆண்டவர் பார்த்துக்கிட்டார். அவங்களுக்கு பிறகு ஆண்டவர். 1000 தலைமுறைக்கு நம்ம பார்த்தா 4 தலைமுறை பார்ப்போம். நம்முடைய உடல் சுகத்தோடு வாழ்ந்தால் 4 தலைமுறைகளை பார்ப்போம். எங்கள் ஐயா, எங்கள் ஐயா, எங்களுடைய அண்ணன், முதல் அண்ணன் பிளவேந்திரன், அவருக்கு பிறந்தது ஜெகதீசன் பாவு ராஜா. இந்த 2வது 3வது தலைமுறை பார்க்குறார். பிறகு அவங்க அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் நடக்கலை, தம்பிக்கு தான் முதல்ல கல்யாணம் நடந்துச்சு, அவன் பிள்ளைய பார்த்தார். ஆக பாவு பிள்ளை, பாவு, அதுக்கு பிறகு செல்லக்கனி, இவர், இவரையும் சேர்த்து 4 தலைமுறைகளை பார்த்துருக்கிறார். இந்த 4 தலைமுறை, ஆனால் ஒரு சிலர் எத்தனை தலைமுறை நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களோ அத்தனை தலைமுறைக்கும் அவர் பேரன்பு, பேரன்பு செய்பவர். கொஞ்சம் கொஞ்சம் அன்பு செய்கிறவர் இல்லை, பேரன்பு செய்பவர். அதை விட ஒன்றே ஒன்று இருக்கு, இவ்வளவு அன்பு காட்டுகிறவர், இவ்வளவு பரிவு காட்டுகிறவர், இவ்வளவு இரக்கம் காட்டுகிறவர், இவ்வளவு சினம் கொள்ள தாமதிக்கிறவர். தப்பு கிப்பு நீ செஞ்ச மவனை தண்டிக்கவும் தயங்காத இறைவன், அவர் தண்டிக்க கூடியவர். அதாவது நீதினா நீதி, நியாயம்னா நியாயம், தர்மம்னா தர்மம். தப்பு செஞ்ச தண்டனை செய், தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும். ஆகையினால இந்த பாவம் அறிக்கை செய்துவிட்ட பிறகு அந்த பாவத்தை போக்குவதற்கு நான் ஈடு செய்ய குருவானவர் ஒரு ஒரு கட்டளை தருவார், ஒரு 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 அதை அதை போக்குவதற்கு. அதை வந்து தண்டனை கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்பாங்க அந்த காலத்தில். சாமி என்ன தண்டனை கொடுப்பாரா? கொடுப்பார்.
அவருடைய தண்டனை எளியது. ஒரு ஒரு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவருடைய தண்டனை எளியது. ஒரு அருளின்ன மரியாயி, அவருடைய தண்டனை எளியது. ஒரு பத்து கட்டளை, ஒரு சிலுவப்பாதை, ஒரு ஒரு நாலு பேருக்கு உதவி செய்ய. ஆனா இவருடைய தண்டனையை பாருங்க, ஆண்டவருடைய தண்டனை. அவருடைய பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர். அதை மன்னிக்கிறார், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத். ஆயினும் அதுல ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க, ஒரு ஆயினும் தண்டனைக்கு தப்ப விடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பார். தாவீது மறைவாய் செய்த அந்த பாவத்தை இரண்டாவது தலைமுறை பகலில் செய்கிறது, ஆண்டவர் தண்டிப்பார். இரண்டாவது தலைமுறை, மூணாவது தலைமுறை, நாலாவது தலைமுறை, எனக்கு ஏன் இந்த பிள்ளை இப்படி பிறந்திருக்கு, முப்பாட்டன் ஏதாவது தப்பு செய்திருப்பான் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இந்த சிந்தனையை மாற்றிவிட்டார். தந்தை செய்த தவறு அவனுடைய பிள்ளைக்கு, அவனுடைய பிள்ளைக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கண் இழந்தவனை அவர் குணமாக்குகின்ற பொழுது யோவான் நற்செய்தியில இது இவனுடைய தந்தை செய்த பாவமோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் தந்தை ஏதாவது தப்பு செஞ்சிருப்ப, தாத்தா ஏதாவது தப்பு, அவர் தந்தை செய்ததும் கிடையாது. இந்த இவன் இவன் இந்த விழி இழந்தது ஆண்டவருடைய மகிமையை பறைசாற்றுவதற்காக, மெசியா இந்த உலகத்திற்கு வந்துவிட்டார் என்று சொல்வதற்காக. ஆகினால அவங்கவுங்க தப்ப அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும். ரெண்டாவது தலைமுறை, மூணாவது தலைமுறை, நாலாவது தலைமுறை, அப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை தண்டிக்க போறவர் அல்ல. உடனே மோயிசன் விரைந்து தரை மட்டும் தாழ் வணங்கி, தரை மட்டும் தாழ் வணங்கி ஜெபிக்கிறார். இந்த உங்களுக்கு ஒரு வார்த்தையும் ஜெபிக்க வல்ல அப்படின்னு சொன்னா, ஆலயத்துக்கு சென்ற உடனே சாஷ்டாங்கமாக விழுந்துடணும். அப்படியே யாரை பற்றியும் பயப்படக்கூடாது, யார் இருந்தாலும் பயப்படாது. அப்படியே நெடுஞ்சாங்கடையாய் கிடந்து ஜெபிப்பது, ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அப்படின்னு சொன்னால், முழுவதும் சரணாகதி. எல்லாவற்றையும், என்னுடைய உணர்வு, பாவம், குற்றம், கொடுமை, நான் செய்த எல்லாவற்றையும் சரணாகதி. பாவம், ஓகே, அந்த கொடுமைகள், அதனால அந்த சரணாகதி இருக்குவாருங்க. அந்த 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 ஜபத்தை போல எந்த ஜபமும் இந்த உலகத்தில் உயர்ந்தது அல்ல. ஆகையினால தான் இந்த கிராமங்கள்ல எல்லாம் இன்னும் இருக்கு, ஏ சாஷ்டாங்கமா எல்லாத்துட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு 500 ரூபாய கட்டிட்டு போ அப்படின்வாங்க. அந்த சாஷ்டாங்கமா விழுந்துட்டா எல்லாரும் மன்னிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். சாஷ்டாங்கமா விழுந்துடணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போகின்ற பொழுது, சாஷ்டாங்கமாக விழுகின்ற பொழுது அவர் பாவத்தை மன்னிப்பார், பாவத்தை மன்னிப்பார். அப்ப அங்க அவர் 40 பகலும் 40 இரவும் ஆண்டவருடன் இருந்தார். இன்னைக்கு 45 நிமிஷத்துக்கு மேல எந்த சாமியாராவது பூச வச்சுட்டா அங்க இருக்க முடியாது. அப்படியே பொசு 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 பொசுன்னு வரும், எந்திரிச்சு போயிடணும் அப்படின்ட்டு. Learn to sit down. அமர கற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பது எத்தனை இனிமையானது! 1000 நாட்களுக்கு சமம் அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது. 40 இரவு 40 பகலும் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறார். உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, அப்பம் உண்ணவும் இல்லை, தண்ணீர் பருகவும் இல்லை. உடன்படிக்கையின் வார்த்தைகளான 10 கட்டளை, அவர் அந்த ஆண்டவருடைய வார்த்தையினாலேயே உயிர் வாழ்கிறார். அதனால பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரத்தில் இயேசு அந்த அந்த களையும் அந்த கோதுமை மணியும் வளர்ந்ததினுடைய விளக்கத்தை சொல்கிறார். அந்த மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார்,
அவர்கள் அறுவடை செய்வார்கள். யார் யாரெல்லாம் நல்ல கோதுமை மணியை போல் விளைந்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் என்ன தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளிரச் செய்வார். ஆகையினால் நீங்கள் எல்லாம் இன்று கோதுமை மணிகளாக கதிரவனை போல் பிரகாசிப்பீர்களாக, கதிரவனை போல் பிரகாசிப்பீர்களாக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.